வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகத்தமிழ் ஜோதிட அன்பு நேயர்களே, எங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். கோரக்க சித்தர் மூலமந்திரம், எல்லாம் சித்தர்மயம். ஓம் ஆம் ஓம் ஸ்ரீ மகாபோகர், சித்த சுவாமியே போற்றி. கோரக்க சித்தரானவர் நாகை மாவட்டத்தில் பொய்கை நல்லூரில் குடிகொண்டுள்ளார். மேலும் முருகப்பெருமான், ஓம் முருகா. ஓம் தத்பருசாய வித்மகே மகேஸ்வர வித்ராய தீம்ஹி தன்னோ சண்முக பிரசோதயாத். ஆக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னாலும், இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கீழே இருக்க சேவ் பட்டனை கிளிக் பண்ணி, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும். பார்த்திங்கன்னா நம்ம அனைத்து விதமான ஜோதிட பலன்கள் வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்த்து கேட்டு பலன் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். அப்படியே வந்து நம்மளுடைய ஜோதிட பலன்கள் உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான ஜோதிட நண்பர்களே போவோம். அந்த வகையில் இப்போ நம்ம கன்னிராசியுடைய வாழ்க்கை அமைப்பு, குடலமைப்பு, குணமைப்பு, உடலமைப்பு, மன வாழ்க்கை, பொருளாதார நிலை, புத்திர பாக்கியம், தொழில், உணவு வகை, ராசியானவைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்குகின்றன. ஆக அன்பர்களே, கன்னிராசியினர் அதிபதி கிரகத்தின் இளவரசரான புதன் பகவான் ஆவார். கன்னிராசி பல வர்ணங்கள் கொண்டதும் சீதள சுபாவம் கொண்டதுமான 2வது உபய ராசியாகும். கன்னிராசி பகல் நேரத்தில் வலுப்பெற்றதாக இருக்கும். உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் அஸ்தம் பாதங்களிலும், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களிலும் பிறந்தவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களாக கருதப்படுவார்கள். உடலமைப்பை பொறுத்தவரை கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பெண்களிடம் காணப்படும் அச்சம் கூச்ச சுபாவம் யாவும் இருக்கும். இவர்களின் தோற்றத்தை வைத்து வயதை கூறிவிட முடியாது. எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்தி கொள்ளும் அபார ஞாபக சக்தி கொண்டவர்கள். நடுதரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்றிருப்பார்கள். இவர்களுக்கு கோபம் வருவது அரிது. வந்தாலும் ஓரிரு பேச்சோடு நிறுத்தி கொள்வார்கள். அழகான இடையும் அடிமேல் அடி வைத்து நடக்கும் இயல்பும் இவர்களுக்கு உரியது. எவ்வளவு அவசரமாயிருந்தாலும் இவர்களிடம் நிதானமும் இருக்கும். இவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பது மட்டும் உறுதி. குணமைப்பு, கன்னிராசியில் பிறந்த நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பதையே விரும்புவீர்கள். உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும். பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை கவர நினைப்பவர்கள் நீங்கள். குறிப்பிட்ட வேலையை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என நினைப்பவர் நீங்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றி அமைத்து கொண்டு அந்த சூழ்நிலையை சமாளிக்கும் திறமையும் ஆற்றலும் உள்ளவர் நீங்கள். எவ்வளவுதான் கற்றறிந்திருந்தாலும் அகம்பாவமின்றி தாம் கற்றதை பிறருக்கு போதிக்கக்கூடியவர் நீங்கள். பிறரையும் நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுக்கும் சுபாவம் கொண்டுள்ளவர் நீங்கள் என்பதால் மத்தியஸ்தம் பண்ணுவதற்கு உங்களை நல்ல மரியாதையோடு வரவேற்பார்கள். அடுத்தது மன வாழ்க்கைங்கிறத பற்றி பார்த்தோம்னா, கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, எப்பொழுதும் சுகமான வாழ்க்கையை வாழ விரும்புவர் நீங்கள். கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. வாழ்க்கையையும் நீங்கள் நினைத்தவாறே மகிழ்ச்சியுடனே வாழுபவர் நீங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் எதிலும் விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு கொண்டவராதலால் எந்த விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும், ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும், திருமணத்திற்கு பின் பிரிந்து தனியாக தனி குடித்தனம் நடத்துவீர்கள் நீங்கள். என்றாலும் எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களை கலந்தாது ஆலோசித்து செய்வீர்கள் நீங்கள். பொருளாதார நிலையை பொறுத்தவரை கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு போதுமென்ற அளவிற்கு தனவரவு தாராளமாக அமையும். உங்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் குறைவு என்பதால் சும்மா இருக்கும் நேரத்தில் கூட எதிலாவது ஈடுபட்டு பணத்தை சம்பாதித்து சாதனை புரிவீர்கள். உங்களது அறிவு, திறமை, பேச்சாற்றல் ஆகியவற்றால் பணவரவுகள் உண்டாகும். வருமானத்திற்கேற்றவாறு செலவுகள் செய்து கடனின்றி வாழ்பவர் நீங்கள். கிடைக்காத பொருளுக்கு ஏங்குவதை விட்டு கிடைத்ததை கொண்டு திருப்திப்படுபவர் நீங்கள். என்றாலும் சொந்த வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகள் அனைத்தும் உங்களுக்கு தானாகவே அமைந்து வாழ்வில்
சந்தோஷமாக வாழக்கூடியவர் நீங்கள். புத்திரபாக்கியத்தை பொறுத்தவரை கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கன்னிராசியில் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லலாம். ஆசைக்கு ஒரு பெண், ஆஸ்திக்கு ஒரு பெண் என புத்திரபாக்கியம் அமைந்தாலும் நல்லாக கவனியுங்கள். ஆசைக்கும் ஒரு பெண், ஆஸ்திக்கும் ஒரு பெண், உங்களுக்கு பெண் குழந்தைகளே அதிகம் பிறக்க வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு ஆண் குழந்தையும் பிறக்க வாய்ப்புண்டு. ஆக உங்கள் குழந்தைகளை மிகவும் பண்பில் சிறந்தவராக வளர்த்து பெரிய மனிதராக உருவாக்கக்கூடிய சிறப்பு பெற்ற திறமை பெற்றவர்கள் நீங்கள். இதனால் கன்னிராசிக்காரர்களின் பிள்ளைகளால் சாதனை புரிய முடியும். தொழிலை பொறுத்தவரை கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தெரியாத கலையே இல்லை என கூறலாம். அதிலும் கலைத்துறை மீது அதிக காதல் கொண்டவர் நீங்கள். ஒரு துறையோடு நிறுத்தி கொள்ளாமல் 2, 3, 4, 5 என பல துறைகளை தேர்ந்தெடுத்து பல துறையிலும் வெற்றி பெற்று பல வகையில் லாபத்தை ஈட்டி வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர் நீங்கள். வழக்கறிஞர், மேற்பார்வையாளர், கணக்காளர், எழுத்துறை அதாவது சிஏ இந்த மாதிரி படிப்புகள், சினிமா துறை, நடனம், ஓவியம், கலைத்துறையிலும் நீங்கள் பணிபுரியவும் சொந்த தொழில் செய்யவும் வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஓவியம் தீட்டுவது, கதா கலட்சம வசனங்கள் எழுதுவது போன்றவை மிகவும் பிடித்த விஷயங்களாகும். உங்களுக்கு சிரமம் இல்லாமல் வருமானம் வரக்கூடிய தொழிலாகவே நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். நாம் இப்போது கூறிய தொழில்கள் அனைத்தும் ஒரு முறை நீங்கள் வெற்றி பெற்று விட்டால், புகழ் பெற்று விட்டால் வருமானம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய தொழில்கள். உங்களுக்கான உணவு வகைகளை பொறுத்தவரை கன்னிராசியில் சிற்றுண்டி பிரியராக இருந்தாலும் எதையும் அளவோடு தான் சாப்பிடுவீர்கள். நீங்கள் உணவில் அடிக்கடி பசும்பால், குறைவகை, பல வகைகள் சாப்பிடுவது நல்லது. உயர்தர உணவு வகைகளில் அதிகம் விருப்பம் கொள்ளாமல் பசி நேரத்தில் எது கிடைக்கிறதோ அதை விரும்பி சாப்பிடுபவர் நீங்கள். கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிப்பவைன்னு பார்த்தா அதிர்ஷ்டமான எண் 4, 5, 6, 7, 8. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்டமான கிழமை புதன் சனி. அதிர்ஷ்டமான கல் மரகத பச்சை. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு. ஆக கன்னிராசி என்பவர்களே, நாம் கூறியுள்ள உங்கள் வாழ்க்கை ரகசிய வாழ்க்கை அமைப்பு பலன்களில் ஏதேனும் நிறை குறைகள் இருந்தால் அவற்றை கமெண்டில் தயவு செய்து தெரிவிக்கவும். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும், வீடியோவை லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். கன்னிராசி என்பவர்களை, நீங்கள் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வெளிப்பெறுகிறோம்.